சிஎஸ்கே 200 பிளஸ் ஸ்கோர் ஆச்சும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா பவர் பிளேயில் போகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த நம்மளோட தீபக் சகர் இருந்திருந்தாருனா கொஞ்சம் நல்லா போட்டிருப்பார் ரன்ஸ் கொடுக்காம, ஆனால் அவரும் இல்லை. அண்ட் நம்ம தல தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஃபிளமிங் பார்த்தினா ஒரு சின்ன இன்டர்மாரி பார்த்தினா கொடுத்துருக்காரு. அந்த அதை பற்றி வீடியோ ஃபுட்டில் பார்க்கலாம். வீடியோ ஒரு லைக் கொடுத்தா லைக் கொடுங்க, நம்ம சேனலில் புதுசாக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பஞ்சாப் கிங்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே என்ன பேட்டிங்கில் 200 பிளஸ் அடித்து இருந்தாலும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் லைன் பட்டாக் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரை பார்த்தா நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியாமல் பார்த்தா அந்த மேட்ச்சை தோத்துருப்போம். அதாவது சார் ஜெஸ் பாண்டே பர்பிள் கப் வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லீக் பண்ணுறாரு. அண்ட் ஆகாஷிங் கடந்த ரெண்டு மேட்சாக பார்த்தீங்கன்னா 30 ரன் மேலே 2 ஓவர்லேயே கொடுத்துட்றாரு. அண்ட் இங்கே சிஎஸ்கே மிஸ் பண்ணுற ஒரு பவுலர்னா தீபக் சகர் சொல்லி ஆகணும். அவரை 14 கோடி கொடுத்து எடுத்தாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அவருக்கு இன்ஜுரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓவராக இருந்திருக்கு. அண்ட் அவரால் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியல. ஆம்ஸ்டிங் இன்ஜுரியால் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் போயிருந்தார். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டாஃபில் விளாடுவார் சொன்னாங்க, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் விளாடல. அண்ட் மேபி நேற்று தீபக் சகர் சிஎஸ்கே விளாடிருந்தாருன்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எப்போ கடைசியாக பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்தமாரி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் ரன்னி வாரி அடிக்கிறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி தீபக் சகர் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் பார்த்தீங்கன்னா கொடுப்பார், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக நேற்று நம்ம தலை துணி உள்ளே வந்திருப்பார். அண்ட் வந்தோன்னா அந்த 20th ஓவரில் ஒரு 2 சிக்ஸரை பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருப்பார். அண்ட் வழக்கம் போலங்க வந்தார், கடைசி 2 பாலில் ஒரு 2 சிக்ஸர் அடித்தார். ஃபேன்ஸுக்கு இதை போதும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. அண்ட் தலை தோனி பார்க்கறது தான் வந்தோமே, அந்த 6 பார்த்தீங்கன்னா அடித்தார் தலை தோனி 2 சிக்ஸர் பேக் டு பேக். அண்ட் அதுவே போதும் தான் சொல்லணும். அண்ட் நேற்று மேட்ச் முடிஞ்சோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீவன் ஃபிளமிங் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதில் ஸ்டீவன் ஃபிளமிங் கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா தோனி இந்தமாரி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரா இந்த வருஷத்தோட கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஸ்டீவன் ஃபிளமிங் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, நான் இந்தமாரி இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. அண்ட் தலை தோனிகிட்ட வந்து இன்னொரு டெஃபினெட்லி நாட் கேட்டால் நல்லா தான் இருக்கும் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் தலை தோனி அசத்தம் அவ்வளோட வரா இல்லையா. ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்தா தலை தோனி விளாட்றாரு தான் நல்லா தான் இருக்கும். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் பூத்து அஞ்சு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் சைனிங் ஆஃப் ஃபரி பை கைஸ், இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கலாம்.